ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மொபைல் ஒரு ஸ்கிரீன் ஓப்பனாக இருக்கு. அதில் ஒரே ஒரு பட்டன் இருக்கு, ஸ்கேன் நவ் அப்படின்னு. நம்ம பொதுவாக என்ன நினைப்போம், இந்த ஸ்கேன் நவ் கொடுத்த உடனே மொபைல் மொத்தமாக ஸ்கேன் ஆகுது அப்படின்னு தான் நாம நினைப்போம். என்ன ஆகும்போ பாருங்க, ஸ்கேன் கம்ப்ளீட்னு வந்துருச்சு, ஓகே பட்டன் இருக்கு, ஓகே கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக பழைய ஸ்கிரீனிங்கே வந்துருச்சு. கூடவே செக்யூரிட்டி ஸ்கேனர்னு ஒரு ஆப்ஷன் கூட எழுதிருக்கு. ஆனால் நாம நினைக்கிற மாதிரி கிடையாது. இதுல ஒரு முக்கியமான ட்ரிக் இருக்கு. மேல ஒரு ஐக்கான் இருக்குல்ல, இந்த ஐக்கானை பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். இந்த ஐக்கான்ல தான் விஷயமே இருக்கு. இந்த ஐக்கானை நீங்க ஒரு தடவை, ரெண்டு தடவை, மூணு தடவை பிரஸ் பண்ணீங்கன்னா எதுவுமே ஆகாது. அந்த ஐகான் அப்படியே லாங் பிரஸ் பண்ணி பிடிச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும், லாகின் கேட்கும், கொடுக்க வேண்டாம். மேல இருக்கக்கூடிய கிராஸ் பட்டனை கொடுத்த உடனே இந்த மாதிரி ஆப்ஷன் வரும், மை பிக்சர்ஸ், மை வீடியோஸ், கார்ட்ஸ், ஐடிஸ், டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு. ஒவ்வொரு ஆப்ஷனுக்குள்ளால இருக்கிற பிளஸ் பட்டன் இருக்கும். அந்த பிளஸ் பட்டனை கிளிக் செஞ்சு உங்க கேலரியில இருக்கக்கூடிய முக்கியமான போட்டோஸ், வீடியோஸ், நீங்க பர்சனலா யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஃபைல்ஸ், கார்ட்ஸ், ஐடிஸ் எதுவுமே, நீங்க ஜேபிஜி ஃபைலா இருந்தாலும் சரி, டைரக்டா மொபைல் கேமரா யூஸ் பண்ணி போட்டோ எடுக்கிறதா இருந்தாலும் சரி, கூடவே உங்களுக்கு முக்கியமான வாய்ஸ் மெசேஜஸ், யாராவது பேசின வாய்ஸ் மெசேஜஸ் உங்களுக்கு பிற்காலத்தில் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பிளஸ் பட்டன் கிளிக் செஞ்சு ஒவ்வொரு ஆப்ஷனுக்குள்ளால இருக்கிற பிளஸ் பட்டன் கிளிக் செஞ்சு ரொம்ப சேஃபா சேவ் பண்ணி வைக்கலாம். இன்னொரு செட்டிங்ஸ் உள்ள போனா கூட ஏகப்பட்ட யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதை உங்கள்ட்ட பிங்கர் பிரிண்ட் கொடுத்து கூட நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். சோ இப்படி ஒரு ஆப்ஷன் இந்த ஐகானுக்கு உள்ளதான் இருக்கு. அதுவும் அந்த ஐகானை லாங் பிரஸ் செஞ்சு உள்ள போய் இப்படி ஒரு ஆப்ஷனை செட் பண்ணலாம் அப்படின்னு டெஃபினட்டா யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது. இப்படி ஒரு ட்ரிக்க நம்ம மொபைல் சேர்றதுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படும். இதுக்கு கூகுள் க்ரோம் ஓபன் செஞ்சு tnshorts.com அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. வரக்கூடிய ஃபர்ஸ்ட் லிங்க்ல உள்ள போய் சர்ச் பாக்ஸ்ல ஐகான் பிரஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. இந்த போஸ்டரோட அப்ளிகேஷனை டவுன்லோட் செஞ்சு இன்ஸ்டால் பண்ணுங்க. அப்ளிகேஷன் ஓபன் செஞ்ச உடனே உங்க மொபைல் ஸ்கிரீன் இதே மாதிரி தான் இருக்கும், எந்த ஒரு மாற்றமுமே இருக்காது. ஜஸ்ட் இதுல ஸ்கேன் நவ் கிளிக் பண்ணீங்கன்னா வழக்கம் போல ஸ்கேன் ஆகுற மாதிரி ஆகும், ஆனா அது ஆகாது. ஜஸ்ட் ஸ்கேன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்கேன் கம்ப்ளீட்னு வரும், ஓகே மட்டும் கொடுத்துருங்க. ஆனா விஷயம் இங்க இருக்கு, இந்த ஐகான் உள்ள இருக்கு. ஐகானா ஒரு தடவை, ரெண்டு தடவை, மூணு தடவை பிரஸ் பண்ண எதுவுமே ஆகாது. ஜஸ்ட் அதை மாதிரி லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி லாகின் கேட்கும், கிராஸ் பட்டன் கிளிக் பண்ணி உள்ள போங்க. இந்த ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சுன்னா டெஃபினட்டா இந்த வீடியோவை உங்களோட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. பை பை.